ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஃப்ரீ ஃபயர் ட்ரிக் சேனல். நான் தமிழ் செல்வன். இன்றைக்கி நம்ம கிளாசிக் மேட்சில் சும்மா பொழந்து கட்டின ஒரு மேட்சை தான் பார்க்க போகிறோம். நம்ம கூட பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரோ பிளேயர் வந்திருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கிளாக் டவரில் இறங்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கொள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி நம்ம மேட்சை ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இறங்கிக்கிட்டு இருக்கான். அவனை இறங்கி சும்மா பொழந்து கட்ட போகிறோம். பயப்புல சாக போகிறோன்னு தெரியாமல் நம்மக்கிட்டேயே வந்து இறங்கிக்கிட்டு இருக்கான். அதை வண்டாம் பாருங்க, அந்த ப்ரோ பிளேயரு நடப்பாவி. எனக்கு முன்னாடி வந்து இறங்கத்துல அவன் எக்ஸ்பர்ட் ஆகிறான்ப்பா. நாகன் கிடைக்குது, ஃபேமஸ் கிடச்சிருக்கு, ஃபேமஸ் ஒரு ஸ்கேர் கிடச்சிருக்கு, ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்குது. ஸ்டார்டிங்லேயே சூப்பரு. இங்கே ஒரு மெடிக்கெட் கிடச்சிருக்கு, ஷாட்கன் புல்லெல்லாம் இருந்துச்சு, நம்மளுக்கு தேவை கிடையாது. இங்கே M4A1 சூப்பர், மை ஃபேவரட் கன்னு. ஆ, கன்று கிடச்சாச்சு. இருமா இருமா, ஓடாதமா, வயசாகி போச்சு. அச்சு அடி அடி அடின்னு தெரியல, அடி போட்டு தள்ளியாச்சு. முதல்ல போட்டவங்களாம் முடிச்சு கிடாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உயிர் குத்துறானா, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளை போகணும்னு கேட்டுவாங்க. இருப்பா ஓடாதப்பா தம்பி. டேய், ஆனாப்பா எகிரி வந்து வேறானே நம்மக்கிட்டேயே. யார் போட்டால் தெரியல, யாருப்பா தம்பி உன்னை சுட்டது, சொல்லிட்டு சாவுப்பா. டேய் டேய், ஆனாப்பா என்னையே ஒருத்தன் போட்டுட்டானே. டேய், ஆம்பளை இருந்தால் முன்னாடி வந்து அடிக்கிறதான்டா, ஏன்டா பின்னாடி இருந்து அடிக்கிறேன். செத்தான் என் ஆள் ப்ரோ பிளேயர் வந்துட்டா. பார்த்தீங்களா, இவன் தான் அந்த ப்ரோ பிளேயர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். போ, கீழே போய் மெடிக்கெட் போட்டுக்குவோம். சுற்று சுற்று சுற்று, வேகமாக சுற்றுறா. யாரா அவன், வேகமாக சுற்றி தொலைடா, ஆனால் வந்துருக்குந்துற போகிறான். சுற்றியாச்சு, ரெண்டு மெடிக்கெட் போட்டாச்சு. எவனோ ட்ரீட்மெண்ட் கன் நம்பர் ஃபயர் பண்ணியிருக்கான் போல். சரி போவோம், மேலே போவோம். மெடிக்கெட்டும் ஹெல்த்தும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆகிடுச்சு. இங்கே ஏதோ ஒன்று இருக்குது, அதை வாரி போட்டுன்னு போயிடலாம். நம்ம கன்னுக்கு எது பச்சை கலரில் காட்டணும், மொத்தம் வாரி போட்டுக்கணும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பவராக இருக்கும் நம்ம கன்னுக்கு. இங்கே எவன் இருக்கான், இங்கே எவனும் காணும், நம்ம ஆள் எவனோ ஒருத்தனை போட்டுக்கலாம். அதுக்குள்ளே பாருங்கள், அங்கே போய் எம்மா பேர் நிற்கிறாங்க பொறுக்கிறதுக்குன்னு. எவனோ உயிர் கொடுக்கறதுக்கு வந்திருக்கான் பாருங்க. சேத்தா உள்ளே போக முடியாமல் சாவலாம் பாருங்கள். ஆனால் பாய் உள்ளே போயும் பிரச்சா ப்ரோஜன் இல்லாமல் போயிட்டியலாம். ஆனால் பாய் உயிர் கொடுக்க வந்து உயிர் ஏற்படுத்தியாடாடி. உள்ளே போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏரம் மேம் இருக்குது, ஏகே சூப்பர், மை ஃபேவரட் கன். ஏன்னா எல்லாத்தையும் ஃபேவரட் கன்னு சொல்லுன்னு சொல்லி கேட்பீங்க. எனக்கு ஃபேவரட்னா பார்த்தீங்கன்னா M4A1, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேமஸ்ஸு, அதுக்கடுத்தபடியாக தான் இந்த ஏகே. பின்னாடி இருந்து எவனோ அடிக்கிறான். நான் 1000 வாட்டி சொல்லிட்டேன், யார் என்ன பின்னாடி அடிக்காதீங்கன்னு. உள்பேச்சு கேட்க மாட்டானுங்க அந்த பசங்க. போட்டு தரல, நம்ம இழுத்து குறைச்சா இவன் வந்து போட்டு கீழே வாங்கிக்கிறான். இவனோ காரில் ஓடான் நம்மக்கிட்ட சாவத்துக்குன்னு. போட்டு அடாப்பா, இங்கே காரை மேலே வரைக்கும் ஏற்றிக்கிட்டு வரணப்பா. யார்றா அவன், எங்கேருந்துதான் வரீங்க, என்ன சாவடிக்கிறதுமே பிறந்து ஓடணும் இல்லாட்டுங்குது. வாடா 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 வாடா, என் சிங்கக்குட்டி உயிர் கொடுக்க ஓடி ஓடி வரான் பார்த்தீங்களா. இதுதான் ப்ரோ பிளேயருன்றது. ப்ரோ பிளேயர்னால் சாதாரணமாக அடிக்கிறது ஒதுக்கிறது கொடுறதுலாம் கிடையாது. எவன் வந்து கூட சாவன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு உயிர் கொடுக்குறனோ அவன் தான் ப்ரோ பிளேயரு. உயிர் கொடுத்தா பார்த்தீங்களா, அங்கே எவனோ ஒருத்தன் நின்று போஸ் கொடுக்குறான். ஸ்னைப்பர் வச்சு எய்ம் பண்ணுறானா என்னன்னு தெரில. போடுவான், டேய் டேய் டேய், என்னடா இம்மா அடி அடிக்கிறான், சாவ மாட்டேன்றான், ஹெட் ஷாட்லாம் வீதடா. அப்போ அடி செத்துட்டான். எனக்கு என்னமோ இவன் ஹேக்கருன்ற மாதிரி தோணுது. ஏன்னா இவ்வளோ அடி அடிச்சிட்டான், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 400 எழுத்துக்கு மேலே குறைச்சிருப்போம். இவ்வளோ நேரம் கேஜி செத்துருக்கான்னா கண்டிப்பாக ஹேக்கராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. மேலே போய்கிட்டு இருக்கணுங்க, மேலே எவ்வளோ இருக்கலாம் பார்க்கலாம். மேட்ச்சு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் 3 பேரை கொண்டுருக்கோம். ஆ, 3 பேர் தானே கொண்டுருக்கேன்னு சொல்லி கேட்பீங்க. இவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் கூடலாம் வந்துட்டு 3 பேர் கொள்றது இவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அதை பாருங்கள், உக்காந்துக்கிட்டு போகிறான். யாருமே இல்லாதத்தில் ஏன்னா ஈ ஓட்டு நிற்கிற. ஓடுறா ஓடுறா ஓடுறா, வேகமாக போடா. என்ன இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, வாடா வாடா. இந்த செகண்ட் லெவல் பேக் இருக்குது, சூப்பர். செகண்ட் லெவல் பேக் கிடச்சாச்சு. அடுத்து வேறு என்ன கிடைக்குதுன்னு பார்த்து எடுத்தே ஆகணும். இது வேறு நம்ம வேறு ஃபயர் பண்ணுற பட்டன் பெருசு பண்ணி வச்சுருக்கோம்னாக்காட்டி ஆட்டோமேட்டிக்காக ஃபயர் ஆகுது. போவோம், கண்டிப்பாக ஃபேக்ட்ரி அண்டை எவனாக இருப்பானுங்க. சாக அடிக்கணும், அவனோ காரில் வரான், நம்மளை சாக அடிச்சிடுவோம் போல இருக்குது. காரை நிப்பாட்டு வரான்ப்பா. சூப்பர் தம்பி, வாடா வாடா வாடா. சாகிறதுக்குமே வரையப்பா, நம்மளால் எவனோ போட்டுக்கிறானுங்க. ஆடா பாவி, போட்டு கதையே முடிச்சுட்டுக்கிறானுங்களே. நம்மளுங்க இப்போ தான் ஓடானுங்க அங்கே காப்பாற்றுறதுக்காக. காப்பாற்றலாம் முடியாது, அவனுங்களை போட சொல்கிறானுங்க. கொஞ்சம் ஃபார்வர்டு பண்ணி வச்சுருக்கேன், இவ்வளோ வேகலாம் யாராலையும் ஓட முடியாது. இது உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். போவோம், அங்கே போய் கம்பாலுக்கு பேக்கப் கொடுப்போம்.
ஏன்னா ஒருத்தன் போட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் வருவானுங்க. ஏன்னா அவனுடைய யார் சொல்கிறது, அவனுடைய ஸ்குவாட்ல இருந்து வந்தாலும் வரலாம். அதுக்காக போய் இவனுக்கு உயிர் கூட ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் இல்லையா, பேட்டு ஸ்கோப்பு மெடிக்கிட்டு இந்த கணக்கு P19 ஒன்று கிடச்சாச்சு. ஏன்னா வச்சுருந்ததில் புல்லட் இல்லை, எஸ்எம்ஜி அம்மாவும் என்கிட்ட கிடையாது. அதுக்காக ஐயம் வச்சுருந்ததாக புரிக்கணும்ன்ட்டேன், கொஞ்சம் கட்டும் பண்ணிட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா ரொம்ப நேரம் சுற்றி கிடக்குறோம் நாங்கள் பாட்டோம், எவனும் சாவடிக்கிட்டு மாட்ட பார்ப்பேன். இங்கே தான் ஒரு ஸ்குவாடு என்கிட்ட மாட்டிச்சு. நானும் இது ஹெட்ஷாட்லாம் போட்டேன், ஆனால் பக்கத்தில் இருக்கிறவன் வந்து போட்டு அவன் கதையை முடிச்சுட்டு போயிட்டான். சாவுடா சாவுடா, யாரை போடுற, யார் போடுறதுக்கு யார் வர தெளி. மேலேருந்து ஒருத்தன் சுட்டுக்கிட்டு இருக்கான், நம்ம மேலேயே போய் அவன் அட்டாக் பண்ணுவோம். ஹெல்த்து சுத்தமாக கிடையாது நம்மக்கிட்ட, ஆனால் அவங்ககிட்ட ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை பாருங்கள், ஹெட்ஷாட்லாம் இது, ஆனால் நான் அந்த நான் ஹெல்த்து குறைச்சா நான் வந்து போட்டு போயிடும். இதோ தோக்காஞ்சி மட்டும் போட்டுருக்குறான், என்ன பண்ணானே தெரியலையே. ஏதோ ஒரு வழியாக ஒரு ஸ்குவாடை முடிச்சாச்சு. 4x ஸ்கோப் கிடச்சிருக்கு, நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இவன் வச்சுருந்துருக்கான் போகுது. இம்மாத்தையும் வச்சுருந்துக்கணும், தண்டமாட்டோவான்னு நினைக்கிது. இது என்ன தான் பண்ணுறது, இதை கட் பண்ணியாச்சு, அடுத்த இடத்துக்கு வந்தாச்சு. இவன் ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருக்கான், டேய் நில்லுப்பா தம்பி, அடா மறைஞ்சா மட்டும் ஒன்று விட்ருனாப்பா. ஏன்பா, நம்ம தான் ஸ்கோப்பை விட்டு விட்டு அடித்த கொள்றோங்கப்பா. இதை பார்த்தீங்களா, இன்னும் ரொம்ப லாங்கில் நம்ம கண்ணுக்கே தெரிலன்ற போது பார்த்திங்கன்னா ஸ்கோப்பை விட்டு விட்டு அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக சேர்த்து போயிடுவான். வர்றோம் பார்த்தீங்களா, அப்பா மறுபடியும் சுட்டுட்ருக்கானோ திறக்கானோ. அட ஆமாம்ப்பா, குளோவெல்லாம் போட்டுக்கானே, பெரிய ப்ரோ பிளேயராக இருப்பானோ. நம்மக்கிட்டையும் ஒரு பெரிய ப்ரோ பிளேயர் இருக்கான், எதுக்காக இருந்தாலும் தைரியமாக போய் அட்டாக் பண்ணுவோம். போட போட ராசா, போட போட போடுற. யாருக்கிட்ட ஏழையாவா போடுற, உங்களுக்கு எவ்வளோ பெரிய தைரியம் இருக்கு, எவ்வளோ தைரியம் இருக்கானே. டேய் உயிர் கொடுத்தாச்சு ரவணா, சூப்பர்றா சூப்பர்றா. அது ஒரு மெடிக்கெட்டிங், அது ஒரு டூல் பாக்ஸ் இருந்துச்சு, அந்த பாக்ஸ் போய் என்னென்னு பார்ப்போம். எஸ்எம்ஜி அம்மா கிடச்சியாச்சு ஒரு வழியா, எவ்வளோ நிறைய எஸ்எம்ஜி அம்மா இல்லாமல் சுற்றுறது. சரி இப்போ ஏன்னாப்பா, எவனா பாம்பு போட்டானுங்களே, ஓ அங்கே போடுறானுங்களா, சூப்பர்றா. அதுக்கடுத்தும் இன்னொரு கட்டும் வந்தாச்சு. நான் ரொம்ப சுற்றுறோம், ஏன்னா நாலு பேர், ரெண்டு பேர் தான் இருந்தானுங்க, ரெண்டு மூணு பேர் இருக்கானுங்களா. ஆமாம், நாங்கள் மூணு பேர், அவனுக்கு மூணு பேர், அதுக்குள்ளே இன்னொருத்தஞ்சு எடுத்து போயிட்டுறான். இன்னும் ரெண்டு பேர் இருக்கானுங்க, ரெண்டு பேரும் நம்ம ஒத்தனையாச்சும் சாகடிச்சாகணும், விடக்கூடாது இன்றைக்கி நம்ம மேட்சை. வேறு எங்கேயோ போய் ஜூம் பண்ணி பார்த்து போட்டுனுங்களான், நம்மளும் போய் ஜூம் பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு எவனுமே தெரியலையே, அவனுக்கு யாரா தெரியறானுங்களோ. ஆனால் ஓடி அங்கே அங்கே போயிட்டுருக்கானாப்பா, ஓடுற ஓடுற ஓடுற, அவனுக்கு அங்கே போயிட்டானடா, போய் தெரியடா. நான் பா இது மறுபடியும் ஜூம் பண்ணி பார்ப்போம், ஏன்னா அவனுங்க கிட்ட போயெல்லாம் அடிக்க முடியாது, நம்மளும் சொல்லிவிடுவானுங்க அவனுங்கள. தம்பி தயவு செய்து சொல்கிறேன், என்கிட்ட வந்து மாட்டிக்கோ, அவனுங்கிட்ட போய் மாட்டின்னு செத்து போயிடாத. நம்மளும் அப்பயும் இன்னொருத்தனை போட்டுக்கிறான், இன்னும் ஒருத்தன் இருக்கான், அந்த ஒருத்தன் யாருக்கு எல்லாம் சாவ போகிறான். காரெல்லாம் விட்டு போயிக்கிறான், எங்கள் யாச்சும் ஓடி போயிருந்தாலும் உயிர் காப்பாற்றிருந்துருப்பேன். அநியாயமாக என்கிட்ட வந்து சாக போகிறேடா அடி, பார்க்கலாம் எங்கே இருக்கான்ட்டு. இந்த பில்டிங்காக இருக்க வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா இந்த இடத்துல தான் போய் ஓடி போய் மறைஞ்சிருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. என்னுடைய ஏழாம் அறிவு சொல்லுதுன்னே சொல்லலாம். எங்கே இருக்க எங்கே இருக்க எங்கே இருக்க டாடா வாய்ப்பு அடிந்து சொல்கிறான்டா அடி 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 அடி. அதுக்குள்ளே போயாவே வாங்கிட்டான், சரியாக தான் போச்சு. மேட்ச்சை முடித்தாச்சு, நான் 8 கில்லு பண்ணியிருக்கேன். மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய தமிழ் ப்ரிப்பேட்ரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.